இன்னைக்கு நம்ம அமேசான்ல ஒண்ணு ஒரு பயங்கரமான கேட்ஜெட் இருக்கு. அதுதான் மான்ஸ்டர் ஆர்சி போட்டு. பார்த்துலாம் மேல இருக்கும் இருக்கு இருக்குன்ன ஒரே பேட்டரி இருக்குறாங்க இதுல நீ உட்காந்துக்கலாம் பாந்தா, இதுல நீ உட்காந்துக்கலாம் தான் இந்த சீட்ல இருக்குல்ல சீட். ஆமா உட்காந்து விட ஓட்டி பாப்போம்னா சார்ஜரே பாத்தினா ஏதோ பென்ட்ரைவ் மாதிரி இருக்கு. அடுத்தது அதுக்குரிய சாமான்கள் பானரு ஆமா எல்லாமே இருக்கு. அது டூல்ஸ் வச்சிருக்காங்க, டூல்ஸ் ஐட்டம் சொல்லிருந்தாங்களே. ஆமா கலட்டறதுக்கு மாட்டறதுக்கு டூல்ஸ் தேவையில்ல, எல்லாமே வச்சிருக்காங்க. அது என்னமோ சொல்லிருந்தாங்க, டிஸ்ப்ளே டூல், நோஸ் டூல், ப்ரொப்பல்லரு, ப்ரொப்பல்லரு எல்லாமே, அப்புறம் இந்த ஸ்க்ரூ டிரைவர். ஆமா எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆயில் இருக்கா? ஆயில் இருக்கு. ஆயில் ஓகே. அதேதான் ஆயில் இருக்கு. 13000 கொடுத்தா அப்ப ஒர்த்து ஒர்த்து. இந்த ரிமோட் பார்த்தா அச்சஸ்ல டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபேஸ் இருக்குமோ அதே மாதிரி உருவாக்கவே செஞ்சிருக்காங்க. இது கீழ பார்த்தா எல்சிடி டிஸ்ப்ளே இருக்கு. நம்ம பேட்டரி போடுறதுக்கு அப்புறம் அது எப்படி ஆனதுன்றதை பாத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்ல பார்த்தீங்கன்னா போட்டு முன்னாடி பின்னாடி நகர்த்துறதுக்கு இந்த கண்ட்ரோல், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நகர்த்துறதுக்கு, இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் நகர்த்துறதுக்கு. அடுத்து இந்த ரிமோட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் பட்டன் இருக்கா. இந்த பட்டன் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்க இந்த பட்டனை வச்சு நம்மளால போட்டு வந்து நம்ம இந்த ரிமோட்டை வச்சு அமுக்காமே முன்னாடி போச்சு அப்படின்னா அதை ஸ்டேபிள் பண்ணணும்ல. அதுக்காக அந்த பட்டன் முன்னாடி போயிட்டு இருந்துச்சுன்னா இதை அமுக்கணும்னா பின்னாடி வந்து கரெக்டாக ஒரே பொசனில் நிற்கிற மாதிரி இருக்குமா. சப்போஸ் நம்ம அமுக்காமே பின்னாடி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதை அமுக்கணும்னா கரெக்டாக போய் சென்டர் இருக்கிறோம், முன்னாடி பின்னாடி நகரவே நகராது. ஸோ இதை வச்சு நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம், நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் முன்னாடி பின்னாடி போச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆண்டனா இருக்குது, அப்புறம் மேலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டன் இருக்கா. இந்த ரெண்டு பட்டன் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஃபைன் டியூனுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இதில் லெஃப்ட் சைடு இருக்க பட்டன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட்டை கண்ட்ரோல் பண்ணாமே போட்டு லெஃப்ட் சைடு வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்னா இந்த பட்டன் அமைக்கி நம்ம ரைட் சைடு கரெக்டாக சென்டர் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும். அதே மாதிரி இந்த பட்டன்
பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் அமுக்காமையே ரைட் சைடு வளர்ந்துச்சுன்னா இதை அமுக்கி அமுக்கி லெஃப்ட் சைடு கொண்டு வந்து நம்மளால பாட்ட முடியும். அதுக்காக தான் இந்த ரெண்டு பட்டன். இது எல்லாமே ஃப்ரண்ட் பார்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆன் பட்டன் நடுவில் இருக்குது, ஆன் ஆஃப் பட்டன். நல்ல பெரிய பட்டனால ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து கீழே இருக்க இந்த பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க, சும்மா டம்மி பீஸ். இது வந்து டிசைனுக்காக கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட்ல அவ்வளோதான் முடிஞ்சு. அண்ட் இப்போ பேக் சைடு நம்ம போனோம் அப்படின்னா பேட்டரி ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க, மூடி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் நாலு பேட்டரி போடணும். இதுதான் நம்ம ஆர்சி போட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மேல் பகுதி அடிப்பகுதி ரெண்டு பகுதி இருக்கு. மேல பார்த்தீங்கன்னா மூடி, கீழே பார்த்தீங்கன்னா ஹல்லு. இந்த கீழே இருக்க பகுதி வந்து பயங்கர தடிமனான பகுதியாகவும் இருக்கும். அடுத்து மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா சீட்டு மாதிரி அமைப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, இதான் மேல் மூடி. இதை வந்து அப்படியே நம்ம அலாக்கா ஓப்பன் பண்ணோம்னா நடுவில் இருக்க மூடி வந்துடும். எதுக்காக இத்தனை மூடி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஈஸியாக உள்ளே போகக்கூடாது, அது தடுக்கிறதுக்கு தான் இத்தனை மூடி கொடுத்துருக்காங்க. இந்த நடுமுடி, அதாவது இந்த ரெண்டாவது முடியும் நம்ம திறந்தோம்னு வச்சுக்கோங்க, உள்ளே தான் பேட்டரி போடுற அமைப்பே இருக்குது. அதாவது இன்ஜின் மாதிரியான அமைப்பு ஃபுல்லாக உள்ளே தான் இருக்குது. அடுத்து பின்னாடி வந்தீங்கன்னா நாலு அமைப்புகள் இருக்குது. அதில் இந்த பார் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமைப்பு தான் ஸ்டீரிங் இன்ஜின் பார். அடுத்து இந்த சைடில் விங்கு மாதிரி ரெண்டு அமைப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் கைடிங் ரட்டர். அடுத்து நடுவில் பெருசாக இருக்காம பாருங்க, இவன் தான் ஸ்டீரிங் ரட்டர். அடுத்து எல்லாத்துக்கும் தலைவனாக ஒருத்தன் ஃபேன் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஃபேன் தான் ப்ரொப்பல்லர். இவன் சுற்றினா தான் போட்டே மூவ் ஆகும். அடுத்து இந்த சிலிக்கா ஜெல் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா போட்டை தண்ணியில் ஓட்டி முடிச்சுட்டு போட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணுமா, இல்லாட்டினா இன்ஜின் டேமேஜ் ஆகி போயிருமா. அப்படி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த சிலிக்கா ஜெல்லத்துக்கு உள்ளே போட்டுடணும். அதாவது போட்டு ஓடுறப்ப போடக்கூடாது, போட்டு ஓடி முடிச்சதுக்கப்புறம் போடணும். ஏன்னா இது உள்ள இருக்க மாய்ச்சர்லாம் அப்படியே உறிஞ்செடுத்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா லூப்ரிகன் ஜெல்லு கொடுத்துருக்காங்க, ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிற மோட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மோட்டாரில் லூப்ரிகன்ட் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதை தூக்கி லூப்ரிகன்ட் உள்ள ஊத்தணும் அப்படின்னா மோட்டர் நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்மளோட ஆர்சி போட்ட தண்ணியில் மொதல் கூட பார்த்துருமா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஆர்சி போர்டு சூப்பரா வந்துச்சு. ஆமா, பயங்கர ஸ்பீட்ல போகுது. ஜஸ்ட் செக் பண்ணி தான் பார்த்தா, ஃப்ரண்ட் பேக் சைடுல செக் பண்ணி பார்த்தா சூப்பரா போகுதுனா. ஆமா, சூப்பரா இருக்கு. சோ இப்போ நம்ம முழு மோட்டரை ஆபரேட் பண்ணி பாத்துருமா? பாத்துலாம். இப்ப ட்ரோனை வச்சு நாங்க வெறித்தனமா ஆர்சி போட்டா சினிமாட்டிக் ஷாட் எடுக்க போறோம். போலாமா?
நல்லா ஓடுது போட்டு வந்து 13,000 ஒத்து ஆமா ஒர்த்தே.